அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஆயுபோவான். நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் டைம் தமிழின் விசேட செய்திகளுடன். செய்திகள் வாசிப்பவர் முகமது ஃபாத்திமா அரோஷா, செய்தியாசிரியர் கியா சாஃபி. ஜனாதிபதியின் சுபீட்சத்தின் நோக்கு தேசிய வேலை திட்டத்தின் கீழ் வீட்டுக்கு உறுதி என்ற துணிப்பொருளில் கென்யா பிரதேசத்தில் 89 பேருக்கு காணி உறுதி பத்திரம் வழங்கி வைக்கப்பட்டது. இதற்கான நிகழ்வு இன்று கென்யா பிரதேச செயலகத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட காணி அமைச்சர் எஸ் எம் சந்திரசேன உறுதி பத்திரங்களை வழங்கி வைத்தார். கௌரவனீய பிரணாமை தில்லைக்கரண கமாம்பர் கரு காணி பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று நான் பலமுறை அவரிடம் போய் சென்று கூறியதற்கு அமைவாக அவரும் என்னுடன் பல தடவை கொழும்புக்கு போய் நானும் அவரும் எங்களுடைய அமைச்சரை சந்தித்து இந்த மக்களுக்கு இந்த காணி உரிமையை வழங்க வேண்டும் என்று பல தடவை நாளை செய்து தந்ததற்கு மிகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் நீங்கள் எவரும் எழுது வருகின்ற காலங்களில் இன்ஷா அல்லாஹ் இந்த எங்களுடைய கபிலன்வான் அத்துப்பொருளை எங்களுடைய ஆட்சி காலங்கள் இருக்கும் வரைக்கும் நாங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் உங்களுக்கு பெற்றுத்தருவோம் என்று நான் இவ்விடத்தில் நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஃபைசல் நகர், அண்ணல் நகர் மற்றும் மஹ்ரூப் நகர் ஆகிய கிராம சேவகர் பிரிவுகளில் உள்ள அரசு காணிகளில் கடந்த 30 வருடங்களாக குடியிருந்த மக்கள் இன்று இந்த காணிகளுக்கான உறுதி பத்திரங்களை பெற்றுக்கொண்டனர். இதன்போது கருத்து தெரிவித்த காணி அமைச்சர், ஜனாதிபதி பௌத்த மதத்துக்கு உரியவர் என்றும் அதனால் ஏனைய மதங்களுக்கு அச்சுறுத்தலாகவும் இடையூறாகவும் இருப்பார் என்றும் சிறுபான்மையினர் மத்தியில் இருந்து வந்த தப்பான சிந்தனை இப்போது விலகி வர ஆரம்பித்திருக்கிறது என தெரிவித்தார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், வீட்டுக்கு வீடு உறுதி வழங்கும் தேசிய திட்டத்தின் கீழ் திருகோணமலை மாவட்டத்தில் முதலாவதாக கிண்டியா பிரதேசத்தில் வழங்கப்படுவதையிட்டு மகிழ்ச்சி அடைகிறேன். காணிச்சியில் காணி குடியிருக்கின்றவர்களுக்கும் சரி, அதே போன்று அரசு நிலங்களில் குடியிருக்கின்றவர்களும் சரி, உறுதி பத்திரங்களை வழங்குவதற்கு 3000 உறுதி பத்திரங்கள் வழங்குவதற்கு நாங்கள் ஏற்பாடுகள் செய்துள்ளோம் என்பதை கூறிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த திட்டத்தின் கீழ் 1,00,000 காணியுறுதிகள் வழங்கப்பட வேண்டும். இருந்தும் கொரோனா அனர்த்தம் காரணமாக அவற்றை முழுமையாக பூர்த்தி செய்ய முடியாது போனாலும் ஆக குறைந்தது 60,000 உறுதி பத்திரம் வழங்குவதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம் என்றும் தெரிவித்தார். தொடர்ச்சியாக நாங்கள் தொடர்ச்சியாக இந்த முயற்சியை எடுத்து வந்தோம். கடைசியாக எங்களுடைய கௌரவ அமைச்சர் அதே போன்று இந்த காணி சீர்திருத்த ஆணைக்குழு தலைவர் உண்மையிலேயே இந்த இடத்தில் குறிப்பிட்டாக வேண்டும். அவர் மிக சுறுசுறுப்பாக வேலை செய்யக்கூடிய ஒரு தலைவர். நான் பல தடவை எங்களுடைய அந்த தலைவரை சந்தித்து நேரடியாக நான் நினைக்கின்றேன் இந்த ஒரு வருடத்துக்குள் எப்படியும் ஒரு ஒரு 15-20 தடவை நான் அவருடைய அலுவலகத்துக்கு நான் விஜயம் செய்திருப்பேன். என்றால் இந்த இந்த உறுதியை நாங்கள் எப்படியாவது கொடுத்து விட வேண்டும் என்று நாங்கள் எங்களுடைய பிரதேச செயலாளர் அனஸ் அவர்கள் ஏற்கனவே இருந்த பொழுதுதான் இதற்கான அந்த 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 படிவங்களை கொண்டு வந்து ஒவ்வொரு குடும்பம் குடும்பமாக நாங்கள் பதிவு செய்து அல்ஹம்துலில்லா இன்று உண்மையிலேயே අද එතුමා එතුමු සෞභාග්‍ය දැක්ක පොරොන්දු ටික එකිනෙක අපේ දිස්ත්‍රික්කයේ තුල යථාර්ථයක් බවට පත් වෙමින් තියෙනවා. ප්‍රමුතුමනි අතිගරු ජනාධිපතිතුමාගේ වේලාවේ මැතිවරණ ඉදිරිපත් වෙච්ච වෙලාවේ මේ මුස්ලිම් ප්‍රජාව අතර වැරදි මතයක් ගියා. ගෝඨාභය රාජපක්ෂ මහත්තයා විරෝධ මේ මුස්ලිම් දෙන්නේ නැති වේ දරුවන්ට. ඒ වගේම මේ මුස්ලිම් අයගේ ව්‍යාපාර කඩාවැටේ කියලා වැරදි මතයක් ප්‍රචාරය කරා. ජාතිවාදී අන්තවාදී සමහර පක්ෂ සමහර නායකයෝ ජනාධිපතිතුමා විවේචනය කරා ඒ වෙලාවේ. හැබැයි இத்துடன் நியூஸ் டைம் தமிழின் விசேட செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் எங்களுடன் இணைந்திருங்கள். நன்றி.